பார்க்கும் வந்து ஃபார்மு ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். என்ன வேணுன்றதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் லைனில். ஐ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எல்சிஹெச் கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுக்கணும்னா ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. இந்த ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல டாப் சியும் சேவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ரோக்ராம் நேம் ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் ஒன்று. ஓகே. ஸோ எப்படி இதை கம்பைல் பண்ணுவோம் அப்படின்னா, அது கம்பைலேஷனில் போய் கம்பைல் பண்ணுவோம். சக்ஸஸ் சேன் பண்ண போகிறோம். அவுட்புட் செக் பண்ணுங்கள், 0 to 10 வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்லாஷ் டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் இப்போ ஸ்பேஸ் கழிச்சு வரும். எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் கொடுத்து டி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 4 ஸ்பேஸ் விட்டு ப்ரிண்ட் ஆகும். ஓகே, ரன் பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகும். சென்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு ஸ்க்ரீன் போயிடும். ஸோ இப்போ இதில் ஸ்லாஷ் எண் கொடுத்தோம் அப்படின்னா கீழே கீழே ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து நான் சொன்னேன் லிமிட் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, பிரிண்டப்பில் என்டர் லிமிட் அப்படின்னு கேட்கலாம். என்டர் லிமிட் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ என்டர் லிமிட்னு கேட்டாலும் நமக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்கேன் ஆஃப் கொடுக்கணும். அதுக்கு கொடுத்தா தான் நம்ம இன்புட் வாங்க முடியும். ஸ்கேன் ஆஃபில் பர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன். சப்போஸ் லிமிட் வாங்குறேன்றனால எல்லுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ல செமிகாலன் கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எல்லை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். கமா எல்லுன்னு கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ண போகிறோம், 0 to 10 நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10 பதிலாக இங்கே எல்லுன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ எப்படி ப்ரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். என்டர் லிமிட் கேட்குது, நான் என்ன கொடுக்குறேனோ அது வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். 34 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் எனக்கு 2 லிமிட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, இன்னொரு லிமிட் வாங்க போகிறேன். நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். காப்பி இதற்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கொடுக்குற போகிறேன், L1 L2 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே L1 இது வந்து L2, 2 லிமிட் வாங்குகிறேன். 2 லிமிட்டுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல L1 L2 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். L1 L2. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த 2 நம்பருக்கு இடையில வேணும் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக L1 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து L2. ஸோ L1லேருந்து L2 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும் நமக்கு எப்படின்னு பாருங்கள்.
லிமிட் வந்து நான் சின்ன நம்பராக கொடுக்குறேன், 10 to 19 வரைக்கும் கொடுக்குறேன். 10 to 19 பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம், ரிவர்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து லிமிட் மட்டும் வாங்கியிருக்கேன், அந்த லிமிட்டில் வந்து ரிவர்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் கமெண்ட்டில் போட்டுறேன், இப்படி பேக் ஸ்லாஷ் ரெண்டு கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா L1லேருந்து ரிவர்ஸாக பிரிண்ட் ஆகணும்னா ஃபஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம், இங்கே நான் கண்டிஷன் மாற்றணும்னு சொன்னேன். ஸோ ஆப்போசிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஐ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துடலாம். இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸுக்கு பதிலாக ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் லிமிட் வந்து ஒரு 15 கொடுக்குறேன், 15லேருந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு நம்பருக்கு இடையில் இருக்கிற ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிமிட் 1 இருக்கட்டும், L1 அப்படிங்கிறது ஒரு லிமிட்டு. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஆட் நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 0 கொடுத்துருக்கோம், இங்கே ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு L1 இருக்கணும். L1ன்றது மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். இங்கே நம்ம ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஐயை தான் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இஃப் இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வந்து 2 டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். மாடுலர் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருந்தால் மட்டும் நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அங்கே அவுட் புட் பாருங்கள், என்டர் லிமிட் கேட்கும். லிமிட்டில் வந்து நான் ஒரு 20 கொடுக்குறேன், 20 கேட்டல 20 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், ஆட் நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் 0 பதிலாக 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட் நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணோம். இங்கே நம்ம என்ன கொடுக்கணும், வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை. ஈக்குவல் 1 இருந்துச்சுனாலே செவன்டீன் கொடுக்குறேன், ஆட் நம்பர் எல்லாத்தையுமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன், இங்கே நம்ம எதுவும் சேஞ்சஸ் நம்ம வந்து இங்கே கண்டிஷன் கொடுக்க வேண்டாம், கண்டிஷன் கொடுக்காமல் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்குவல் 0, ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1, இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 கொடுக்கணும்னு சொன்னேன். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 அப்படின்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அங்கே அவுட்புட் செக் பண்ணுங்கள், 13 கொடுக்குறேன், 0 2 4 6 8 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எனக்கு ஆட் நம்பராக பிரிண்ட் ஆகணும்னா 0 பதிலாக 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஆட் நம்பராக பிரிண்ட் ஆகிடும். 25 கொடுக்குறேன், ஸோ 1 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட மல்டிபிள்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். மல்டிபிள்ஸ்னால் சப்போஸ் வந்து ஒரு 3 கொடுத்தீங்கன்னா 3 மல்டிபிள்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். அப்போ நான் இங்கே வாங்கணும், என்ன வாங்கணும், எந்த நம்பரோட மல்டிபிள்ஸ்ன்னு வாங்கணும்ல. ஸோ இப்போ என்டர் நம்பர்னு ஒன்று வாங்கணும், அதுக்காக நான் இந்த ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் நம்பர்னு கேட்கலாம், என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி வாங்கிடும். அதை L2 வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஐ வந்து 0 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே என்ன கொடுக்கணும்னு பாருங்கள், L1 அப்படிங்கிறது வந்து லிமிட்டு. இங்கே நான் வந்து என்னன்னு கூட வாங்கிக்கலாம், நமக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக என்னன்னு கொடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் வாங்குகிறோம், அந்த நம்பரோட மல்டிபிள்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போ நான் என்னென்னு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எண்ணில் வந்து 3 வாங்குறேன்னா 3 6 9 அப்படின்னு 3 ஆட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகணும். 7 கொடுத்தீங்கன்னா 7 14 21 அப்படி போகணும். 18 கொடுத்தோம்னா 8 16 அப்படி போகணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த நம்பர் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நான் என்ன கொடுத்துட்றேன். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் என்னு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பரோட டோட்டல் ஆட் ஆகிட்டே வரப்போகுது. ஸோ அவ்வளோதான், இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். லிமிட் வந்து நான் ஒரு 35 கொடுக்குறேன். சரி, நம்பர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 4 கொடுப்போம். 4 8 12 4 டேபிளில் வரும் பார்த்திங்களா, அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். 32 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இது ஸோ வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கொடுக்குற நம்பரை நம்ம மாடுலர் பண்ணியும் பார்க்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஐக்குவல் டு 0 கொடுத்தாச்சு. ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெசன் ஆர் ஈக்குவல் டு L1. இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸே கொடுத்துடலாம், ப்ளஸ் ப்ளஸ்ஸே கொடுத்துடலாம். நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐ வந்து 3 டிவைட் ஆச்சுன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன கண்டிஷன் கொடுக்கணும், இஃப் அந்த ஐ வந்து மாடுலர் எதால் டிவைட் ஆகணும், கொடுக்குற எண்ணால். ஏன்னா அந்த நம்பர் தான் 3 6 9 எல்லாமே 3 டிவைட் ஆகிற நம்பர். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கணும், என்ன
இப்போ கொடுக்குற நம்பரால் டிவைட் ஆச்சு, ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் ப்ரிண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரியும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். லிமிட் கொடுக்குறோம், நான் ஒரு 100 கொடுக்குறேன் லிமிட்டு. நம்பர் கேட்குது, நம்பர் வந்து 9 கொடுக்குறேன். ஸோ 098 99 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.